ஹே கைஸ் வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிராக்டர் ஓட்டுவது எப்படி, அப்படி தான் இன்றைக்கி நம்ம டிரைவிங்கில் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிராக்டர் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து, பிராண்ட் வந்து நியூ ஹாலந்த், மாடல் வந்து 3230. எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இக்னிஷன் சுவிட்சு. இது மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நாய்ஸில் உங்களுக்கு எதுவும் கேட்காது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த இது வந்து கியர், இது வந்து லோ ஹை கியரு. இது வந்து நியூட்ரலில் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதிலே போட்டிருக்க மார்க் இருக்கும். நியூட்ரலில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது கிளட்சை அழுத்திக்கணும். இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது லோவில், இப்போ வந்து வயலில் ஓட்டணுன்னா லோவில் போட்டுக்கணும். இதே நம்ம ரோட்டில் ரோட் மார்ச்சுக்கு போகணுன்னா ஹையில் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுக்காக தான் நம்ம லோவில் போட்டு ஓட்டினோன்னா ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பொறுமையாக போகும் வண்டி. ஸோ நம்ம வந்து ஹையில் மாற்றிக்கிறோம். இப்போ லோவில் போட்டுக்கணும். வயலில் போகணுன்னா இந்த சைடு வந்து கியர் இருக்கும். இதில் வந்து 4 கியர் மொத்தம், ரிவர்ஸ் கியர் சேர்த்து 5. இதில் இதிலே மார்க் இருக்கும். இந்த மார்க்கிங் படி நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கிண்டு தான். கார்லலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான், இதுலேயும் சேம் தான். பிரேக் வந்து 2 இருக்கும். நீங்கள் பைக்கில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, பைக்கில் கார்லலாம் வந்து, கார்லலாம் வந்து ஒரே ஒரு பிரேக் தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு சைடு பிரேக் இருக்கும். இது ரெண்டு சைடு பிரேக் எதுக்குன்னா, இது ஒரு கனெக்டர் இருக்கும். இதில் இந்த நம்ம ரோட்டில் போகும்போது ரெண்டு சைடு பிரேக்கை ஈவனாக எழுத்துனா தான் வண்டி சடனாக நிற்கும். இந்த வயலில் போனோன்னா நம்ம திருப்பத்துக்காக அந்த இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு திரும்பணும்னா லெஃப்ட் சைடு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பினா கொஞ்சம் ஈஸியாக திரும்பும் டிராக்டரு. ரைட் சைடு திரும்பணும்னா ரைட் சைடு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணணும். இல்லை ரெண்டு ஆக்சிலேட்டர் இருக்கும். இது வந்து ரோட்டில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறது நம்ம தேவைப்படுமோ வச்சுக்கலாம். இதே வயலில் டிரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பீடு வந்து இதில் இருக்கும். டிஸ்பிளேயில் ஃபியூல் கேஜு, ஹவர்ஸு, எத்தனை ஹவர்ஸ் ஓடி இருக்குது டிராக்டரு. இல்லை ஃபியூல் கேஜ் இது. இது வந்து இது வந்து பேட்டரி, பேட்டரி பவரு எல்லாம். இப்போ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணோன்னா அது எல்லாம் ஸ்விட்ச் ஆகும். இப்போ ஃபியூல் இண்டிகேட்டர் வேறு இண்டிகேட்டரு. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், லெஃப்ட்டு ரைட்டு திரும்பினா காரு பைக்கில் இருக்கிற மாதிரி இண்டிகேட்டர் தான் இது, லெஃப்ட் ரைட்டு திரும்புறதுக்காக. இது வந்து பார்க்கிங் லேம்ப்பு, பார்க்கிங் லேம்ப் ஸ்விட்ச் இது. இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்லைட்டு, இது ஆன் பண்ணுறது இருக்கும். டிம் பிரைட்டு இதுலேயும் இருக்கும் காரில் இருக்கிற மாதிரி. இது ஹாரன் இருக்குது. இதுதான் ஆஃப் பட்டன். இது வந்து புல் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் வண்டி. இது திரும்ப ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆஃப் பண்ணும்போது இதை புல் பண்ணிக்கணும். இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்கான இதுதான். இந்த பாயிண்டில் தான் ஃபியூல் ஃபில் பண்ணோம். எத்தனை லிட்டர் வரைக்கும் ஃபியூயல் டேங்க்? இது வந்து 42 லிட்டர் கெப்பாசிட்டி, 2 லிட்டர் ஸ்பேஸ் வச்சு 40 லிட்டர். ரிவர்ஸ் கியர் எப்படி ப்ரோ போடுறது? இதில் போட்டிருக்கு பாருங்கள், இதில் ஆரோ போட்டிருக்குங்களா. இந்த லிவர் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுமாதிரி ஃப்ரீயாக இருந்தால் இது வந்து இந்த லிவர் வந்து இப்படி ஆரோ போட்டு கீழே தள்ளியிருக்கு. இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக கீழே அமுக்கி பின்னாடி இழுத்தோன்னா ரிவர்ஸ் கியர் இருப்பேன். ஓகே, அவ்வளோதான். அதே இப்போ நியூட்ரல் பண்ணால் இது நியூட்ரல். இப்போ முன்னாடி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு கியர், இப்போ ஃபஸ்ட்டு கியர் வந்து அதேமாதிரி லெஃப்ட் சைடு இந்த ஆரோ போட்டுக்கணும். நியூட்ரல்லேருந்து லெஃப்ட் வந்து கீழே வரணும். லெஃப்ட் வந்து கீழே வந்தால் ஃபஸ்ட்டு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் செகண்டு, அப்படியே முன்னாடி வந்து சென்டரில் வச்சு கீழே தள்ளா தேர்டு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஃபோர்த்து. இதே ப்ரொசீஜர் தான் அப்படியே ரிவர்ஸுக்கு. ஆமாம், இது காரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டிராக்டர் கியரும். வேறு எந்த சேஞ்சும் இல்லை, வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இது வந்து ஹைட்ராலிக் லிவரு. இது வந்து டெப்த்துக்காக உள்ளது. இது இந்த லிவர் வந்து பின்னாடி நம்ம ஹைட்ராலிக்கில் எதை செட் பண்ணுறோமோ, ரோட்டோவேட்டர், கல்டிவேட்டர், இதே டிப்பர் எதாக இருந்தாலும் இதை இதை வச்சு தான், இந்த எல்லோ கலர் லிவர் வச்சு தான் லிஃப்ட் பண்ணணும். டெப்த்துக்காக தூக்கிறது இறக்கிறது அதுக்காக உள்ளது இந்த லிவர். இது வந்து ஆட்டோமேட்டிக். இது அந்த லாக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்போ டிப்பர் மாதிரி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் ஃபுல் ஓப்பன், இது அப்படியே அப்படியே பொறுமையாக அப்படியே ஓப்பன் ஆகிடும். இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப லாக் ஆகிடும். அப்படியே ஹைட்ராலிக் வந்து இறங்கிடும் கீழே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இக்னிஷன் சுவிட்சு
ஃபஸ்ட்டு இதை நியூட்ரலில் வச்சிடணும். இது நியூட்ரலில் செட் பண்ணிட்டேன், கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பீடை பொறுத்து, இப்போ நம்ம வந்து ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம், அதனால் ஹையில் போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே கியரு, இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். கியரில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இல்லை நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ண ஷிஃப்ட் பண்ண ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி வண்டியை நிறுத்திட்டேன். இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போட போகிறேன். ரிவர்ஸ் கியர் போட்டேன். இப்போ ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு தான் ஓட்டுறால கிஷோர் என் கூட தான் வந்தார். ஸோ இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த வச்சு அவன் ட்ரை பண்ண போட்டார். வாங்க பார்க்கலாம். கிளச்சை போட்டார், கிளச்சை அழுத்திட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நியூட்ரல் வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கியரை போடுறாரு. எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். ஓட்டுறது பாருங்க. இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.